அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 2, இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்ன மாதிரி செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் பக்கத்தில் வந்து நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ பிப்ரவரி மாதத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.68 லட்சம் கோடி அப்படிங்கிறத மத்திய அமைச்சகம் சார்பில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை ஒரு செய்தியாக பார்க்குறோம். இந்த பிப்ரவரி மாதத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.68 லாக் க்ரோர்ஸ், 1.68 லட்சம் கோடிகள் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ அடுத்தது முக்கியமான செய்திகளுக்கு போயிடலாம். இந்த இடத்துல திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழன்னால் ஒன்றாது நிற்பதொன்று இல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பதொன்று இல். உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்க வல்லது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உயர்ந்த புகழை தாண்டி உலகத்திலேயே அழியாம நிலை நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்ற? திருவள்ளுவர் சொல்றாரு, ஓகேங்களா? உயர்ந்த புகழ் போன்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது சொல்றாரு அதிகாரம் புகழ், திருக்குறள் 233ல், சரிங்களா? அடுத்தது செய்திகளுக்குள்ள போகும். செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு இன்னைக்கு, சரிங்களா? ரெண்டு மூணு விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு, டக்குன்னு பார்த்துருவோம் என்னன்னு. ஸோ இந்த இடத்துல சுற்றுச்சூழலுக்கான இந்திய தீர்மானம் ஐநாவில் ஏற்பு என்ன தீர்மானம் அப்படிங்கிறத பார்ப்போம். கென்யா நாட்டின் நைரோபியில் நடைபெற்ற 6வது ஐநா சுற்றுச்சூழல் பேரவை கூட்டத்தில் நீடித்த வாழ்க்கை முறைக்கான இந்தியாவின் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐநாவோட சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் அப்படிங்கிறது கென்யா அப்படிங்கிற நாட்டோட தலைநகரமா இருக்கக்கூடிய நைரோபியில நடந்துச்சு, ஓகேங்களா? 6வது ஐநா சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் அப்படிங்கிறது. அதுல இந்தியாவோட ஒரு திட்டம், ஒரு தீர்மானம், அது எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் அனைத்து நாடுகளும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் வாழ்க்கை முறையை பின்பற்றும் விதமாக பிரதமர் மோடியால் சுற்றுப்புறச் சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதை சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமாக இருந்திருக்கு, ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து லைஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? லைஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிஷன் லைஃப் அப்படிங்கிறது 2022ல் வந்திருக்கும். மிஷன் லைஃப் அப்படின்னா, இந்த லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லைஃப் ஸ்டைல், லைஃப் எல்க்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம பிரதமர் மோடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், அதை தான் தமிழில் என்னன்னு சொல்கிறோம், சுற்றுப்புறச் சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம், என்விரான்மெண்ட்க்கு உகந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை உலக நாடுகள் எல்லாருமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க, அதை நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ வாலண்டியரையும், ஓகேங்களா, நம்மளா முன்வந்து இந்த ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருப்பாரு. நம்மளோட வாழ்க்கையில் அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, மக்களாகிய நாமும் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில், ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு உகந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கிறது. சுற்றுப்புறச் சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம் 2022ல் வந்திருக்கும், அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமாக வேறு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, 1.25 இந்திய சிறுவர்களுக்கு உடல் பருமன் பாதிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். 1.25 கோடி பள்ளி வயது குழந்தைகள் அதிக எடையுடன் இருப்பதாக தி லான்செட் இதழில் வெளியிடப்பட்ட உலகளாவிய ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்டாக ஹிந்து பேப்பர்ல கூட இந்த ஆர்டிகல் வந்திருக்கும். ஒபேசிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உடல் பருமன், ஓவர்வெயிட், சரிங்களா? ஒபேசிட்டி ரிலேட்டடா லான்செட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஒரு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க, லான்செட் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அதில் 100 மில்லியனுக்கும் மேற்பட்டு உலகத்தில் ஐ மீன் 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வந்து இந்த உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளை வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? எந்தெந்த வருஷங்களை கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா 1990ஐயும் 2022ஐயும் கம்பேர் பண்ணி தான் இந்த ஒரு தரவுகளை வெளியிட்டிருப்பாங்க. நிறைய டேட்டா பாயிண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி மக்கள் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு மேலோட்டமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான நோக்கங்கள் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப டீப்பாக போய்
எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி எல்லாம் கேட்கப்படுறது கிடையாது சரிங்களா. ஸோ பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த உடல் பருமன் ஒபேசிட்டிக்கான ரிப்போர்ட் அப்படிங்கறத லான்செட் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எதன் அடிப்படையில கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது எடை மற்றும் உயர அளவீடுகளை பயன்படுத்தி ஓகேங்களா, பாடி மாஸ் இண்டெக்ஸை பயன்படுத்தி தான் இந்த ஒரு சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. லான்செட் நிறுவனம் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, என்சிடி ரிஸ்க் மற்றும் உலக சுகாதார மையம் ஆகியவை இணைந்து ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. என்சிடி அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. இந்த ஒபேசிட்டி அப்படிங்கறதெல்லாம் இன்னொருத்தருக்கு பரவாது ஓகேங்களா. கம்யூனிகபிள் டிசீஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு சளி பிடிச்சா இன்னொருத்தருக்கு சளி பிடிக்குது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஒபேசிட்டி, நம்ம சாப்பிட்ற விஷயங்களை வச்சுதான் இந்த ஒபேசிட்டி உடல் பருமன் அதெல்லாம் வருது ஓகேங்களா. ஸோ தான் என்சிடி ரிஸ்க் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையமும் சேர்ந்து தான், அவங்களும் லான்செட் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உடல் பருமன் மற்றும் குறைந்த எடை ஆகிய இரண்டும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் விளைவுகள் அப்படிங்கிற சொல்றாங்க ஓகேங்களா. ஓவர் வெயிட் அண்ட் அண்டர் வெயிட் இதெல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனோட அடிப்படையில் வரக்கூடியது ஓகேங்களா. கரெக்டான நியூட்ரிஷன் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருப்போம். அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எடையிலும் மாற்றங்கள் ஏறணும். பல வழிகளில் மக்களின் ஆரோக்கியத்துக்கு இவ்விரண்டும் தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் உலக அளவில் எப்படி என்ன ஒரு டேட்டாஸ் இருக்கு, இந்திய அளவில் எப்படி டேட்டாஸ் இருக்கு, அண்டர் வெயிட் அப்படி இதெல்லாம் உடல் பருமன் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அண்டர் வெயிட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்டர் வெயிட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறது இந்த தரவுகளில் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக பார்த்தோம்னா சில நாடுகளில் இந்தியா போன்ற சில நாடுகளில் உடல் பருமனும் இருக்குது, உடல் அந்த குறையும் எடையும் இருக்குது, குறைந்த எடையும் இருக்குது, அதாவது ஓவர் வெயிட்டும் இருக்குது அண்டர் வெயிட்டும் சைமல்டேனியஸாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு தரவு கொடுக்கல நமக்கு. இந்தியா உலக அளவில் பார்க்குறப்ப இந்த ஒபேசிட்டி அந்த விஷயத்தில் வந்து 174வது ரேங்க் இடத்துல இருக்காங்க. ரேங்கிங் வந்து 174 அப்படிங்கிறதையும் இந்த பேப்பரில் முன்னாடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஒரு உடல் பருமன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இந்த லான்செட் ஆய்வறிக்கை அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருந்துச்சு. பெருசாக நமக்கு செய்திகள் எதுவுமே வரதில்லை, கொஞ்ச நாளாகவே செய்திகள் ரொம்ப குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் மூமெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், லான்செட்டோட அந்த அறிக்கையை பற்றி பார்த்துருக்கோம். அது ரெண்டும் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான செய்திகளாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.